தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள், முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை ஏற்றுமதி செய்வது தொடர்பாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு கடிதம் எழுத இருப்பதாக மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சீனாவில் இருந்து தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்ய அரசு முடிவெடுத்த நிலையில் தற்போது உள்நாட்டிலேயே உற்பத்தி அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார். எனவே இதனை ஏற்றுமதி செய்வதற்கு தேவையான அனுமதியை பெற வர்த்தகத்துறை மற்றும் பிரதமருக்கு கடிதம் எழுத உள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக மாதத்திற்கு 50 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் வரை ஏற்றுமதி செய்ய அரசு அனுமதிப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருந்தார். பிரதமரின் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உள்நாட்டு தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் 4 கோடி அறுவை சிகிச்சைக்கான முகக்கவசங்கள் உள்ளிட்ட உபகரணங்களை மாதந்தோறும் ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.